வணக்கம் நண்பர்களே, ஏர் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஆங்கில அகராதி சொல்ற பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்விசிபிள் கேசஸ் தட் சரவுண்ட் தி எர்த், அட்மாஸ்பியர், பிரீஸ், வெதர். காற்றுக்கு பெக்குலியரா ஒரு குணம் உண்டு. காற்று ஒவ்வொரு இடத்திலும் நிலவக்கூடிய தட்பவெப்ப சூழல் காரணமாக அது வெப்பமடைந்து அதோடைய டென்சிட்டி கம்மியாகி டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு காற்று நகர ஆரம்பிக்கும். அது வந்து மிதப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதனால் காற்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏறுவது போலவும் இறங்குவது போலவும் தோற்றமளிக்கும். இவ்வாறு ஏறுவது போல தோற்றமளிப்பதால் தான் இந்த ஏறு என்ற சொல்லே ஏர் ஆனது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆங்கில அகராதியில் ஏர் என்ற சொல் எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஏர் என்ற சொல் இந்தோ ஐரோப்பிய சொல்லான ஏர் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகவும் அதற்கு டு ரைஸ் அப்படின்ட்டு பொருள் சொல்லப்படுது. டு ரைஸ் ஆன் நோஷன் ஆஃப் லிஃப்டிங் சஸ்பெண்டட் தட் விச் ரைசஸ். மேலும் ஆங்கிலத்தில் ஏர் என்ற வார்த்தை இப்பொழுதுதான் உபயோகத்தில் உள்ளது என்றும் அதற்கு முன்பு லிஃப்ட் என்ற ஆங்கில சொல் பயன்பாட்டில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. லிஃப்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அப் இன் த ஏர் அப்படின்னு போடுறது. அதாவது லிஃப்ட் தூக்குது இல்லையா, நம்ம எலிவேட்டரில் போகிறோம், அந்த லிஃப்ட் அப்படிங்கிறது அப் இன் த ஏர் அப்படின்ற பொருள் தான் சொல்லுது. அதுவும் டு ரைஸ் அப்படிங்கிற மீனிங் தான் சொல்லுது. அதாவது ஏறு என்ற சொல்லே ஏர் என்று ஆங்கிலத்தில் மாறியுள்ளது. இதுதான் இப்போதைக்கு ஆங்கில அகராதியில் கூறப்பட்டிருக்கும் பொருள். இதை மேலும் நுட்பமாக ஆய்ந்து வேறு ஒரு பொருள் இருப்பின் அதை உங்களிடம் மீண்டும் பகிர்ந்து கொள்கிறேன். உலகினை தமிழின் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். தமிழே மொழிகளின் தாய். வணக்கம்.